ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஏற்கனவே இந்த பைக்கோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இப்போது இந்த பைக்கோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு, அதை பற்றி எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். ரொம்ப லெங்க்த்தாக வளவலன்னு பேசாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் நான் க்ளியராக சொல்லிடுறேன். பைக் வந்து சர்வீஸ் சென்டரில் 1 மந்த் ஆர் 500 to 750 கிலோமீட்டர்ஸ் முடியும் போது சர்வீஸ் கொண்டு வர சொன்னாங்க. நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தது 673. நான் விடும்போது 655 விட்டேன். அங்கேருந்து வீட்டுக்கு ஓடி இந்த டிஸ்டன்ஸ் இது. ஸோ நான் ஒரு 2 டேஸ் சீக்கிரமாகவே விட்டாச்சு. பைக் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே நான் இங்கே ஆதித்யா பஜாஜ் கோயம்புத்தூரில் கொடுத்தேன். அவங்க மெயின்லாம் வந்து வேறு பைக்ஸ் இங்கே இருந்துச்சு, பட் இருந்தாலும் இந்த பைக்கை பற்றி அவங்க நிறைய எக்ஸாமின் பண்ணாங்க. உங்களுக்கு எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா நிறைய விசாரித்தாங்க. நிறைய அந்த பார்ட்ஸ் வைப்ரேஷன் எப்படின் க்ளியராக கேட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியல. மெயின்லி இது ஒரு 1 இயர் ஆகாதனால இந்த பைக் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு ஹெட் ஆஃபீஸ்க்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுறக்காக கூட கேட்டிருக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு மெயின்லி இந்த வண்டியில் ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரல. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் இருந்துச்சு, பேக் டிஸ்கில் அந்த ஒரு கீச்சு கீச்சு நாய்ஸ் வந்துச்சு. அது ஒரு டஸ்ட்டுனால இருந்துச்சு, அதுவும் க்ளீன் பண்ணி போட்டாங்க. இப்போது வண்டி ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பைக் வந்து நான் 1 டேயில் சர்வீஸ் முடித்து கையில் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நான் உங்களோட பில் காமிக்கிறேன். சர்வீஸ் சார்ஜ் மெயின்லி இந்த வீடியோவோட மெயின் பார்ட்டே தான். ஃபஸ்ட்டு என்ஜின் ஆயில் 1100 ருபீஸ். என்ஜின் ஆயில் ரெண்டாவது கூலன் டாப் அப் 239. மூணாவது ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கன்சூமபிள்ஸ் ஒரு 70. செயின் ஸ்ப்ரே லூப்ரிகேஷன் 165. டோட்டலாக எனக்கு 1559 வந்திருக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ். இது கரெக்டாக ஆதித்யா பஜாஜ் சுங்கமில் நான் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. 1 டேயிலே கிளியராக சீக்கிரமாக டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸும் கரெக்டாக அவங்க ஃபீட்பேக் எடுத்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. வண்டி ஆஃப்டர் சர்வீஸ்க்கு அப்புறம் வண்டி இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. மெயின்லி இந்த வண்டி வாங்க நம்பர் பிளேட் அவங்க மாட்டி தரும்போது இந்த ரப்பர் பீடிங்லாம் தரல. இப்போது சர்வீஸ் முடியும் போது இந்த இடத்துல 2 சைடு இங்கே ஒரு ரப்பர் புஷ், இங்கே ரப்பர் புஷ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க. அது நல்லா கேட்காமலே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, 1500 ருபீஸ். மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் இந்த ரேஞ்சு தான் வருது. வீட்டில் சொன்னோன்னா எல்லாேருக்கும் அவங்க ஷாக்காக தான் வச்சு, 1500 ஃபார் ஃப்ரீ சர்வீஸான்னு. பட் ஒரு நல்ல பாயிண்ட் என்னென்னா, இந்த பைக்குக்கு நெக்ஸ்ட் சர்வீஸ் அதான் செகண்ட் சர்வீஸ் 5000 வர சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து நாங்கள் என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி டாப் அப், நியர்லி ஒரு 300 ml தான் டாப் அப் மட்டும் பண்ணிடுவோம். 10000 தான் உங்களுக்கு என்ஜின் ஆயில் ஒவ்வொரு தரம் நாங்கள் ஃபுல்லாக ஃப்ளஷ் அவுட் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மிச்சம் அந்த வண்டி. ஆவரேஜாக இப்போ நீங்கள் செகண்ட் சர்வீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டாப் அப் ஒரு 200-300, கூலன் டாப் அப் இருந்தால் ஒரு 200, அப்புறம் என்ன ஒரு செயின் லுக் க்ளீனிங் அந்த மாதிரி போட்டிங்கன்னா செகண்ட் சர்வீஸ் மேக்ஸிமம் 700 மேலே வராது, வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிராண்டாக தான் எனக்கு தெரியுது. எனக்கு வந்து ஒரு 400 cc இதோட சர்வீஸ் சார்ஜஸ் வந்து ஒன்று மெயினாக தெரியல. வேறு இந்த வண்டியில் எனக்கு ஒரு 1 மந்த்தில் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வேறு எதுவும் கிடையாது. எஃபிஷியன்சியும் எனக்கு ஆவரேஜ் சிட்டி டிராஃபிக்கு ஒரு நார்மலான சிக்னல் நின்றுன்னு போகிறது மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு 27-28. நம்ம பம்பர் டு பம்பர் நின்று அப்படியே ரொம்ப நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் கீ செகண்ட் கீர்லேயே மாறி மாறி போயிட்டு வந்தோம். அதாவது ஒரு நான் இங்கே இடையர்பாளையத்தில் இருக்கேன்னா ஒரு காந்திபுரம் பீக் டிராஃபிக்கில் போயிட்டு வந்தேன்னா 25 வரைக்கும் இறங்குது. ஹைவேஸில் டெஸ்ட் பண்ணதில் எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் மைலேஜ், 70 km ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், 38 வந்துச்சு. இதெல்லாமே அந்த ரீடிங்கில் இருக்கிறது தான், நான் ப்ராப்பராக நான் டெஸ்ட் பண்ணல. நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் கம்மிங் சூன் வரும் மைலேஜ் ப்ராப்பராக நான் பிரிம் டு பிரிம் டேங்க்கை ஃபில் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்து. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.